இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாசிசத்துடைய கோரப்பற்கள் கடித்து மல்லுவதை இனியும் அனுமதிக்கக்கூடாது என்ற உணர்வோடு இந்தியா முழுக்க அறவழி போராட்டங்களை மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் நாளுக்கு நாள் புதிது புதிதான போராட்ட வடிவங்களை முன்னெடுத்து மத்திய அரசுக்கும் இதை ஆதரிக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கும் எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அருமை ஊடக நண்பர்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் விடிகள் செவிகள் அவர்கள்தான். தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரத்தை எவராலும் பறிக்க முடியாது. ஆனால் வட இந்தியாவில் ஏதோ ஒரு நெருக்கடிகளுக்கு சில ஊடகங்கள் ஆளாகி இருப்பதான அந்த செய்திகள் வருத்தம் அளிக்கிறது. அந்த வட இந்திய ஊடகங்களிடம் மத்திய அரசை சேர்ந்தவர்கள் என்ன அறிவுரை வழங்குகிறார்கள் என்று சொன்னால், அமைதி திரும்புகிறது, சகஜ நிலை திரும்புகிறது என்ற செய்தி போட சொல்கிறார்கள். இவர்கள் அமைதி திரும்புகிறது, சகஜ நிலை திரும்புகிறது என்று செய்தி போட சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலையிலே யாரும் இல்லை என்பது ஒரு ஆறுதலான விஷயம். ஆயினும் இவர்களுடைய அடக்குமுறைகளை, அரச படைகளுடைய வன்முறைகளை எதிர்கொண்டு மக்கள் அமைதி வழியிலே அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை சிலர் கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள். போராட்டத்திலே இறங்கி அதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருமே 100% அமைதி விரும்பிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, சொல்லவும் முடியாது. ஏனென்று சொன்னால், காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடத்திய போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சௌரி சௌராவில் ஒரு காவல் நிலையத்தை அடித்து உடைத்தார்களா இல்லையா, தீ வைத்து எரித்தார்களா இல்லையா? காந்தியடிகள் அகிம்சை போராட்டத்துக்கு தான் வழி கொடுத்தார். ஆனால் ஆங்கிலேயர் மீதான கோபம் அவ்வாறு மாறியது. இப்படி ஓரிரு சம்பவங்கள் நடைபெறலாம். ஆனால் பெரும்பாலான வன்முறைகளை அங்கிருக்கக்கூடிய அரச படைகள் தான் உருவாக்குகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 16 உயிர்களை பலியெடுத்திருக்கிறார்கள். அந்த 16 உயிர்களை பலியெடுத்தது மட்டுமல்ல, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் நடைபெற்ற பொழுது அந்த போராட்டத்தை திசை திருப்பதற்காக காவலர்களில் ஒரு தரப்பு ஆட்டோக்களை உடைத்து ஆட்டோக்களுடைய சீட்டுகளை கிழித்து தீ வைத்து எரித்ததை நாம் எப்படி காணொலிகளை பார்த்தோமோ அப்படிதான் டெல்லியிலே காவல்துறை வரம்பு மீறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே கர்நாடகாவிலே வரம்பு மீறியிருக்கிறது. இதில் வேதனை என்னவென்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலே வரம்பு மீறிய இந்த காவல்துறையினர் குறிப்பாக முஸ்லீம்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழைந்து அவருடைய நகைகளெல்லாம் திருடி சென்றிருக்கிறார்கள். திருட்டு நடைபெற்றால் நம்மெல்லாம் காவல்துறைக்கு போய் புகார் கொடுப்போம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். காவல்துறையே முஸ்லீம்களுடைய வீடுகளுக்கு சென்று நகைகளை திருடி சென்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த காவல்துறையுடைய நெஞ்சங்களிலே எந்த அளவுக்கு விஷம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்பதை அருமை தோழர்களை நீங்கள் உணர வேண்டும். வேதனை என்னவென்று சொன்னால், தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரளவு தன்னிறைவு பெற்றிருப்பார்கள். பரவலாக கல்வி அறிவு, பொருளாதார அறிவு என்று சொல்லி வட இந்தியாவிலே அந்த நிலை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் தான் சச்சார் கமிட்டி கூட தலித்துகள் நிலையை விட முஸ்லீம்களுடைய நிலை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி வட இந்திய முஸ்லீம்களுடைய நிலையை சுட்டிக்காட்டினார். அங்கு இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தங்கள் மகள் திருமணத்துக்காக சேமித்து வைத்திருந்த நகையெல்லாம் டெல்லி காவல்துறை வீடு புகுந்து அடித்து உடைத்து திருடி சென்றிருக்கிறது. ஜாமியா மில்லியாவில் நடைபெற்ற கலவரத்தில் போலீஸ் நடத்திய கலவரம், 6 வயது சிறுவனுடைய மூக்கெல்லாம் உடைந்திருக்கிறது, கண்களை குத்திருக்கிறார்கள், 8 உதைத்திருக்கிறார்கள். பச்சிலம் பாடகர்கள் என்ன பாதகம் செய்தார்கள்? அவர்கள் முஸ்லீம்களாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த அராஜகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நல்ல வேலை, நரேந்திர மோடிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த அட்டுழியங்களை கண்டு இந்த நாடே பொங்கி எழுந்திருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய செய்தி. அவர்கள் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் இந்துக்கள் இந்த நாட்டிலே இப்போது என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களோடு வாடக்கூடிய சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் உள்ளிட்ட அனைவரோடு நாங்கள் இணைந்தே வாழ்வோம் என்பதை தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து அடக்குமுறை சட்டங்களை ஏவி வந்து மெஜாரிட்டி பலத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் இந்த நாடு கேட்க வேண்டும் என்ற திமிரில் இருந்தார்கள். அந்த திமிருக்கு முதல் சவுக்கடி கொடுத்தவர்கள் அஸ்ஸாமியர்கள். எனவே முதல் நன்றியை நாம் அஸ்ஸாமியர்களுக்கு சொல்ல வேண்டும். அசாமியர்களின் தாக்கம் வடகிழக்கில் பரவி வட இந்தியாவில் பரவி நாடு முழுக்க பற்றியறிந்து கொண்டிருக்கிறது. இப்போது அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த சட்டத்தில் கருத்துக்களை கேட்போம், திருத்தங்கள் சம்பந்தமாக நீங்கள் முன்மொழியலாம், ஆலோசனைகளை தரலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய குணம் என்ன தெரியுமா, தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. முடிந்தவரை மிரட்டி பார்ப்பார்கள், அச்சுறுத்த பார்ப்பார்கள், எதிர்த்து நின்றவுடன் சரணாகதி என்ற பெயரில் சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கிவிடுவார்கள். இப்போது நடப்பது சரணாகதி என்ற பெயரில் ஒரு சூழ்ச்சியை செய்ய தயாராகிவிட்டார்கள். இந்த ஊடக நண்பர்கள் கலைஞர்கள் நெறிஞ்சிருக்கிற நேரத்தில் எங்களுடைய ஒரே ஒரு அச்சத்தை மட்டுமே நாங்கள் சொல்லி நாங்கள் விடைபெற விரும்புகின்றேன். இந்த போராட்டம் கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இல்லை, இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் இல்லை,
தலைவர்களின் கட்டுப்பாட்டிலேயே மக்களே மக்களுக்காக ஜாதி மதம் மொழிகளை மறந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப எங்களுக்கு என்ன தெரியும், அச்சம் ஏற்படுது. உள்மனதில் ஏற்படக்கூடிய அச்சத்தை ஊடகங்களுடைய நேரலையிலே நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கின்றேன். இப்படி மக்களை இந்த எழுச்சியை திசை திருப்பதற்காக இவர்களாவது எங்காவது வெடிகுண்டுகளை வைத்து வெடிக்க வைத்து விட்டு அந்த வெடியின் படியை முஸ்லீம்கள் மீது போட்டு போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வருகிறது. அருமைக்குரிய ஊடக நண்பர்களே, உளவுத்துறையினரை எச்சரிக்கின்றோம், இப்படிப்பட்ட அரச பயங்கரவாதத்துக்கு யாரும் துணை போய்விடக்கூடாது. இந்த போராட்டம் அமைதி வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை எங்கேயாவது வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்ச்சிக்கு சிலர் தயாராகிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது. அப்படி ஒன்று நடந்தால் இந்த நாட்டு மக்கள் அப்போதும் இதைவிட அதிகமான வீரியத்தோடு உங்களுக்கு எதிராக போராடுவார்கள், அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு நான் டிசியிடம் பேசினேன், சாமியானா போடுவதற்கு கூட அனுமதி இல்லை, பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் வந்திருக்கிறார்கள், இதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள், பட்டினி போராட்டத்தை தடுத்தீர்கள், இசை முடக்க போராட்டத்தையும் ஏன் தடுக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவரால் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியவில்லை. அதன் பிறகுதான் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம், இந்த போராட்டம் 2 மணி வரை தடையை மீறி நடக்கும், கொடும் வெயிலிலே நடக்கும், யாரும் களைய மாட்டார்கள், எங்களால் பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் வராது, போக்குவரத்து தடைபடாது, காவலர்களுக்கு தொந்தரவு வராது, 2 மணி வரை நீங்கள் நடத்துங்கள். நடத்தி முடித்துவிட்டு வடக்கமாக இந்த 10 நாட்களாக வடக்கு போடுகிறீர்கள் அல்லவா, 20,000 பேர் மீது வடக்கு, 15,000 பேர் மீது வடக்கு, 30,000 பேர் மீது வடக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட வடக்குகளை எங்கள் மீது போடுங்கள் என்ற அன்பான கோரிக்கை உங்களுக்கு வைத்துவிட்டு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல எங்களுடைய முன்னாள் நண்பர்கள் முன்னாள் சகாக்கள் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த கருப்பு சட்டங்களை நீங்கள் அமல்படுத்த முனைந்தால் தமிழர்கள் அனைவரும் கை கொடுத்து ஒத்துழையாமை இயக்கம் என்ற போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த இசைக்கலைஞர்களுடைய முற்போக்காளர்களுடைய போராட்டத்தினுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.